Hello dear students, in this video we shall see the answers for 1 mark questions of the first revision test 1 to 20. Now let's straight away go into the questions. இப்போ ஃபர்ஸ்ட் கேள்வி பார்ப்போம். முதல் மூன்று வந்து சினனிம்ஸ். அப்போ முதல் வார்த்தை டியூனிக் அப்படின்னு சொல்கிறாங்க. டியூனிக்னா அதுக்கான ஆன்சர் வந்து லூஸ் கார்மெண்ட், அளவுக்கு அதிகமான ஒரு மேலாடை என்பது பொருள். அடுத்தது ஸ்லாக்கண்டு, ஸ்லாக்கன் என்றால் ரெடியூஸ்ட் அப்படின்றது ஆன்சர், குறைந்தது என்பது அதன் பொருள். மூன்றாவது வந்து ஆட்லஸ், ஆட்லஸ்க்கு ஆன்சர் வந்து கைலெஸ், கைலெஸ்னால் எந்த ஒரு கபடு சூது இன்றி, அதாவது யதார்த்தமான அப்படின்னு அர்த்தம். 4, 5, 6 வந்து உங்களுக்கு ஆன்டனிம்ஸ், எதிர்மறை சொற்கள். டிஸ்அப்ரூவல் அப்படிங்கிறதுக்கு அக்செப்டன்ஸ் என்பது தான் பொருள். அக்செப்டன்ஸ் என்றால் ஏற்றுக்கொள்ளுதல். 5வதுக்கான வார்த்தை பார்த்திங்கன்னா சீரியஸ்லி, கவனமாக அப்படின்னு. அதனுடைய ஆன்சர் வந்து எதிர்மறை வந்து லைட்லி, கவனமின்மை அப்படின்பதை பொருளாக கொண்டிருக்கிறது. அடுத்தது 6வது வந்து பர்சுவேடு, உந்துதல், ஒருத்தனை தூண்டுதல் அப்படின்னு பொருள். அதற்கு டிஸ்வேட் அப்படின்னா உந்துதல் இன்மை, டிஸ்ட்ராக்டட், அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. அடுத்தது 7வது பார்த்திங்கன்னா ஹானருங்கிற வார்த்தைக்கு பின் சேர்க்கை வந்து ஏபிள் சேர்த்தா சரியான வார்த்தையாக அமையும். அதே மாதிரி 8வது பார்த்திங்கன்னா ஸ்டார்டட் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ஃப்ரேஸில் வேர்ப் பார்த்திங்கன்னா செட் ஆஃப், தொடங்கியதுன்னு அர்த்தம். அடுத்தது எஸ்ஓபிக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபார்ம் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், தரமான வழிகாட்டு நெறிமுறை என்பது தான் இதனோட பொருள். அடுத்தது 10வது பார்த்திங்கன்னா அதனுடைய ப்ரீஃபிக்ஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னா அதற்கு சரியான முன் சேர்க்கை வந்து பி ஃப்ரெண்ட் அப்படின்னு எழுதலாம், அல்ல அன்ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறதுக்கு அன்னு சேர்த்துக்கலாம். 11வது கேள்விக்கு டிபார்ட்டட் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது, அதற்கான ஃப்ரேஸல் வேர்ப் பார்த்திங்கன்னா டுக் ஆஃப், அதாவது விடை பெற்றது, இது சென்றதுன்னு அர்த்தம். இப்போ 12வது கேள்விக்கு லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக் அப்படிங்கிற இந்த இடியமேட்டிக் ஃப்ரேசஸ்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ரிவீல் த சீக்ரெட், அதாவது ரகசியத்தை வெளிவிடுதல் அப்படிங்கிறது பொருள். 13வது கேள்வி சூட்டபிள் வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து த டேஷ் வாஸ் கில்டு பை தி எனிமி நைட், நைட் என்பது ஒரு வகையான போர் வீரர்களுடைய பெயர் நைட் அப்படிங்கிறது. அப்படியே 14வது பார்த்தீங்கன்னா சூட்டபிள் வேர்டு வி நீட் டேஷ் இன் த வேர்ல்டு பீஸ், அமைதி, இங்கே வந்து அமைதியை குறிக்கிறது. 15வது கேள்வி த இன்ஸ்பெக்டர் அஷோர்ட் மீ தட் ஹீ வுட் லுக் இன் டு த மேட்டர், லுக் இன் டு அப்படிங்கிறதுக்கு ஒரே வேர்டு பார்த்தீங்கன்னா சூட்டபிள் வேர்டு இன்வெஸ்டிகேட், அதாவது அதை குறித்து விசாரணை செய்தல் அப்படி தான் இன்வெஸ்டிகேட் அப்படின்னு பொருள். அடுத்தது வி ஷுட் ஹெல்ப் தேஷ் த புவர், த புவர், அதாவது ஏழைகளை கட்டாயம் அவங்க உதவி செய்தல் வந்தாமல் டெஃபினட் ஆர்டிகல் த பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி 17th பார்த்தீங்கன்னா I would like to have a cup of milk அப்படிங்கிறது ஒரு polite form. 18வது கேள்வி பார்த்தோம்னா அதில் வந்து the boy jumped dash a narrow stream into அந்த ஓடையின் நூல் குதித்தான் அப்படிங்கிறது அதனுடைய பொருளாக இருக்குது அந்த ப்ரிபோசிஷன் இன்டூ. 19வது கேள்வி பார்த்தோம்னா I go to my grandparents' house dash summer holidays during, அதாவது கோடை விடுமுறையின் போது அப்படின்னு அதனுடைய பொருள். அடுத்தது 20வது கேள்வி பார்த்தீங்கன்னா மை மதர் வாஸ் டயர்ட் எஸ்டர்டே பிகாஸ் ஷீ டேஷ் வெல் த நைட் பிஃபோர், இதுக்கு ஆன்சர் வந்து ஹேட் நாட் ஸ்லெப்ட், இது வந்து பாஸ்ட்டு பர்ஃபெக்ட் டென்ஸில் வரக்கூடிய ஒரு சொற்கூற்றை நம்ம எடுத்து எழுதியிருக்கிறோம். இன் ஆர் நெக்ஸ்ட் வீடியோ வி ஷல் சி த ஆன்சர்ஸ் ஃபார் த 2 மார்க் க்வெஸ்சன்ஸ் எக்ஸ்பிளைன்ட் இன் தமிழ். சி யூ அகைன்.